ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அன்பிலேபிள் கேமர்ஸ். நான் அவங்க செல்வின் பேசுகிறேன். இந்த நேரம் நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி வந்து அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் என்னென்ன மாறி இருக்குது, என்னென்ன புதுசாக வந்திருக்கு, அதை பற்றி எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கொடுத்து ஆல் கொடுங்க. அப்போ நம்ம போகணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு என்ன வந்து அப்டேட்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா, நமக்கு வந்து ஸ்டோரில் வந்து அந்த ஃபான்ட் ஸ்டைல் நமக்கு வந்து வித்தியாசமாக மாறி இருக்குது. உண்மையாக விரித்தனம்னு சொல்லலாம். அதில் ஒன்று முக்கியமான என்ன பார்த்தா, நமக்கு வந்து ரெடிமில் வந்து எஃப்எஃப் டாக்கில் வந்து புதுசாக ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து நமக்கு வந்து லான்ச் ஆகிருக்குது. என்ன காஸ்ட்யூம் பார்த்தா, நமக்கு வந்து ஒரு பச்சை கலர் ஒரு என்ன டூ டாக் டீச்சர் ஒன்று போட்டுருக்குது. என்ன பேர் வாசிக்க தெரியல. இந்த காஸ்ட்யூம் வந்து நமக்கு வந்து எஃப்எஃப் டாக்கில் வந்து ஆட் ஆகிருக்குது. நல்லா தான் இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. வேறு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வேறு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் நமக்கு வந்து இன்னும் அப்டேட் ஆட. இதில் மேல் ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து வேறு ஏதாச்சும் டைமண்ட் ட்ராயில் மேபி வந்தால் வரலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அது அந்த மேல் காஸ்ட்யூம் வேறு லெவலில் இருந்துச்சு, மேபி வரும் நம்மளுக்கு. வேறு எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வரல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நமக்கு வந்து ஸ்டோரில் வந்து கலெக்ஷன் வந்து நமக்கு வந்து என்ன புதுசாக வந்துருக்குனு பார்ப்போம். அதில் என்னென்னு பார்த்தா, நமக்கு வந்து ஆட்டோ ப்ளே எமோ டூரின் பூயான் இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தா எனக்கே பசங்க என்னென்னு புரியலை. அப்போந்தான் பார்த்து நமக்கு வந்து சைலண்ட் நம்ம வந்து ட்ரோன் எமோட்டில் மட்டும் பாருங்க, பூயான்னு இருக்குது. நம்ம வந்து எப்போ நம்ம பூயை அடிக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த எமோட் வந்து எக்யூப் அதுவாக வந்து போடுமா. எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ட்ரோன் எம் இப்போ வந்து நான் வந்து என்ன எமௌண்ட் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு இப்போ வந்து சேர் அமௌண்ட் கொடுக்குறேன். சேர் அமௌண்ட் வந்து நான் வந்து ஆட்டோ ப்ளே எமௌண்ட் டூரின் பூயான்னு போடுறேன். அப்போ நான் சொல்ல போனால், நமக்கு வந்து நம்ம நான் வந்து இப்போ ஒரு மேட்ச்சில் பூய் அடிக்கிறேன்னா, அந்த மேட்ச்சில் வந்து எனக்கு வந்து டக்குனு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர் அமௌண்ட் கொடுக்கும். உண்மையாக விரித்தனமான ஒரு அப்டேட் நான் சொல்லலாம். நல்லா இருக்குது இந்த ஒரு ஆப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. வேறு ஆப்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம். வேறு ஏதாச்சும் வெஹிக்கிள் நமக்கு வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். வெஹிக்கிள் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பேக் எல்லாத்தையும் பார்ப்போம். வேறு எதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது, பழையபடி தான் இருக்குது. வேறு என்ன பார்த்தா, நமக்கு வந்து லாபி ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்குது. அந்த லாபி ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க, ஒயிலட் கலர் இருந்துச்சு. அடுத்து நமக்கு வந்து கேரக்டர் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் கேரக்டர் கம்மி பார்ப்போம். பட் இந்த இப்போ வந்து எந்த ஒரு கேரக்டரும் வரல. மேபி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்தால் வரும் கூடிய சீக்கிரத்தில். அது ரொனால்டோ ஒன்று வந்துச்சு, ஒரு ப்ரோமோ ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வருவோம். Initiate Operation Chrono. Play Free Fire now. பார்த்துப்பீங்க, உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ரொனால்டோ வந்து பேசுகிறது கரீனா டச் சும்மா கரைச்சலாக இருக்குது. வேறு என்ன அப்டேட் நம்ம வந்து வந்துக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம வந்து லக்கி ராயில் எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு வித்தியாசமும் வரல. செட்டிங்கில் வந்து நம்ம வந்து கஸ்டம் யூஐடியில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் இல்லை, ரெண்டு ஒரு கஸ்டம் யூஐடியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் கஸ்டம் யூஐடினா என்னென்னு பார்ப்போம். அந்த நம்ம வந்து எப்படி க்ளோவல் இங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு பிடிச்ச ஒரு ஆப்ஷன் வச்சுப்போம். அதுவே வந்து ப்ரெசன்ட் ஒன்று, ப்ரீசெட் ஒன்று, ப்ரீசெட் டூன்னு இருக்குது. அது நம்ம வச்சு நம்ம வந்து சப்போஸ் ஒரு ஆள் வந்து ஹெட்ஷாட்டுக்கு ஏற்றமே ஒன்று வச்சுப்பாங்க, ஒரு ஆள் பார்த்தா ட்ராகுக்கு ஏற்றமே வச்சுப்பாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்னைப்பருக்கு ஏற்றமே ஒன்று வைப்பாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீசெட் ஒன்று, ப்ரீசெட் டூன்னு இருக்குது. நம்ம அதுமாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். உண்மையாக வேறு லெவலில் இருக்குன்னு, வேறு லெவலில் ஒரு ஆப்ஷன் தான். நல்ல ஒரு ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக வேறு லெவலாம் இந்த அப்டேட்டில் வந்து சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உண்மையாக நல்ல ஒரு அப்டேட்னா சொல்லலாம். வேறு அப்டேட் நம்ம வந்து பார்ப்போம். இந்த அப்டேட் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து வச்சுட்டுவாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவ் வந்து நீங்கள் வந்து வச்சுட்டுவாங்க. ஓகே, அடுத்த அப்டேட் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த அப்டேட் வந்து என்னென்னு பார்ப்போம். அடுத்த அப்டேட் இல்லை, ஆக்சுவலி வந்து போன அப்டேட்லேயே வந்துச்சு. என்னென்னு பார்த்தா, நமக்கு வந்து இங்கே வந்து செட்டிங்ஸ் அந்த செட்டிங் எஸ்ஒய் அண்ட் சீனியர் இருக்க சென்சிட்டிவ் அது என்னடா அப்படின்னு கேட்பீங்க. இது என்னென்னு பார்த்தா, நமக்கு வந்து அப்லோட் டவுன்லோட் இருக்குது. அப்லோட் கொடுத்தா நம்ம வந்து இப்போ நம்ம என்ன கஸ்டம் யூஐடி சென்சிட்டிவ் நம்ம வச்சுட்டோமோ அது வந்து அப்லோட் ஆகிரும். நீங்கள் வந்து வேறு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறீங்க, அப்போது உங்களுக்கு ஏற்றமே உங்களுக்கு கஸ்டம் யூஐடி வேணால் அப்போ டவுன்லோட் கொடுத்தா, அப்போ வந்து டவுன்லோட் ஆனோடனே உங்களுக்கு வந்து உங்கள் பழைய ஃபோனில் இருக்க கஸ்டம் யூஐடி வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிடும் கைஸ், அப் டவுன்லோட் ஆகிடும். ஆனால் நல்ல ஒரு இதுதான். வேறு என்ன அப்படின்னு பார்ப்போம். வேறு என்னென்னு பார்த்தா, நமக்கு வந்து இந்த லீக் பார்க்குறது நம்ம வந்து என்ன லீக் கிராண்ட் மாஸ்டர் எத்தனை பேர் இருக்காங்க டாப், அந்த ஒரு ஆப்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது என்னென்னு பார்த்தா சீசன் எக்ஸ்க்ளூஸ்னு இருக்குது. இதில் பார்த்தா நமக்கு வந்து
பிளாட்டினம் லீக்ல போனால் என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அந்த இது வந்து வித்தியாசமாக இருக்குது. பார்த்தா ஹீரோய்க்கு போனால் நமக்கு வந்து ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம், கிராண்ட் மாஸ்டர் போனால் 30 டேஸுங்க வந்து இதுக்கு நம்ம வந்து பேக் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ண நமக்கு வந்து அந்த காஸ்ட்யூம் தெரியும். இன்னும் நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல ஈஸியாக நம்ம எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதில் பார்த்தா நமக்கு வந்து எப்போயுமே ரேங்க் மட்டும்தான் இருக்குது, இதில் பார்த்தா கிளாஸ் ஸ்கோர் ரேங்க் வந்துச்சு. இன்னுமே வெறித்தனம் பார்ப்போம். இது வந்து ரேங்க், ரேங்க்கில் வந்து கிராண்ட் மாஸ்டர் சீசன் கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்லேயும் இருக்குது. கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்கில் பார்ப்போம். கிளாஸ் ஸ்கோரோட ஃப்ரெண்ட்ஸு ரீஜன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தா நமக்கு வந்து 47 இடத்துல இருக்கேன். ரீஜனை பார்த்தா நமக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நமக்கு வந்து நாளைக்கு வந்து கிளாஸ் ஸ்கோர் சீசன் வந்து மாறுது. ஸோ வந்து நாளைக்கு வந்து இதில் வந்து காட்டுவாங்க. இன்னும் வெறித்தனமான ஒரு அப்டேட் தான். வேறு நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்ப்போம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தா நமக்கு கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்கில் புதுசாக ஒரு கன்னு ஒன்று ஆட் இருக்குது. ஒரு கன்று ஆட் இருக்குது. அந்த கன்று பேர் இன்னும் வெட்டாடுறது ஒன்று வரும். இன்னும் வெறித்தனமான கன்று பார்க்க காமெடியாக இருந்தாலும் வெறித்தனமாக இருந்துச்சு. கன்று அடி விளாண்டு பார்த்தேன். முன்னாடி இதில் வேறு என்ன அப்டேட் பார்த்தா நமக்கு வந்து இந்த கன் வந்து ரெண்டு கன் இது வந்து ரெண்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நம்ம வந்து கலாக்கார சும்மா ரெண்டு மூணு கிராஃபிக்ஸ் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. பாருங்கள் இந்த இடம் வந்து பாருங்கள் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு லைட்டு ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வேறு என்ன பார்த்தா நம்ம வந்து ரிஃபினிட்டியை பார்ப்போம். ரிஃபினிட்டியை டோட்டலாக மாறிச்சு. உண்மையாக விரித்தனாக சொல்லலாம். ஒன்றுமே புரியல நமக்கு ரிஃபினிட்டி எங்கெங்கேயோ போனேனானா பாருங்கள் நீங்கள் வந்து பார்ப்போம். அப்புறம் நான் பாருங்கள் உண்மை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கீழே பாருங்கள் இதை வித்தியாசமாக லைட்னாக எறியுது ஒரு எல்லோ கலரில். இது ரிஃபினிட்டியான்னு கேட்டால் எனக்கே தெரியல ரிஃபினிட்டியானு. நமக்கு வந்து இதில் நேராக போனால் நமக்கு வந்து ஒரு பாதை வரும். ஆனால் இது பாதையாக கணக்கு தக்கணும் ரைட்டில் கட் ஆகுது. பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அந்த கிளாஸிக் போனேன். பட் அந்த எனிமீஸ் சொல்லனால என்னால் ரொம்ப ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் வந்து பாருங்கள் வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே வந்து டக்குன்னு இங்கே ஒரு பெரிய ஒரு டேங்க் ஒரு ஹைட்டாக ஒரு இது இருந்துச்சு. பார்த்தா காணா என்னடா அப்படின்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. இன்னும் ஒரு ரிஃபினிட்டே ரிஃபினிட்டாக கேட்குற இருக்குது. அப்படி இருக்குது ரிஃபினிட்டி. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்ப்போம் இங்கே பார்த்தா அந்த இதாக அந்த ஒரு டேங்க் பார்த்து டேங்கே நான் இதே காணம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பார்த்தா கண்டெய்னர் இருக்குது. ஒன்றுமே புரியல. ஓகே இது ஒரு அப்டேட்டு. வேறு அப்டேட் என்ன பார்ப்போம். வேறு அப்டேட் நமக்கு என்னென்னு பார்த்தா நமக்கு வந்து ட்ரைனிங் சரி ட்ரைனிங்கில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வண்டி ஓட்ட ஒரு மாதிரி ஏரியாட இருக்கும். இதில் பார்த்தா நமக்கு வந்து ஒரு சினிமா இருக்கும், ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கும். அந்த தியேட்டர் போய் நம்ம சும்மா போய் எக்யூப் பண்ணலாம் சரி உள்ளே போய் பாட்டு வரோம்னு சொல்லி பார்த்தோம். அது பேர் ஐலேண்ட் தியேட்டர்னு இருக்குது. இதில் பார்த்தா நமக்கு வந்து இந்த படம் ஓடிட்டுருக்கு. என்ன படம் பார்த்தா வந்து நம்ம ரொனால்டோ வீடியோ பார்த்தோம்ல அந்த ரொனால்டோட ப்ரோமோ வீடியோ ஒன்று ஓடிட்டுருக்கு. இன்னுமே வெறித்தனம்னு சொல்லலாம். இது வந்து லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடு மேலே பார்த்தா நமக்கு ஜீரோ ஒன்று போட்டுக்கு. அது என்னென்னு தெரில. அது புல்லட் சிம்லாம் என்னென்னு தெரில. அது எங்களுக்கு தெரிஞ்ச நீ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நானே என் ஃப்ரெண்ட்ஸ்னா தெரிஞ்சு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ரொனால்டோ காட்டியாச்சு. ரொனால்டோ வந்து கரீனாட்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. வேறலன்னு சொல்லலாம். ஆப்ரேஷன் ஏதோன்னு சொன்னாங்க. உண்மையாக வெறித்தனம்னு சொல்லலாம். வேறு என்ன அப்டேட்னு பார்ப்போம். வேறு அப்டேட் இன்னும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. வேறு சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது. மேப் எப்பவுமே போல தான் இருக்குது. ஓகே கைஸ் அடுத்த அப்டேட் பற்றி பார்ப்போம். அடுத்து இந்த கன்னை பற்றி பார்ப்போம். இந்த கன்று வந்து எப்படா டபுள் ரெண்டு கிளியும் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. உண்மையாக கரைச்சலாக இருக்குது. இந்த கன்று வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த கன்று வந்து ரெண்டு கன்று வாங்கினா தான் வந்து டபுள் ஹேண்டில் வச்சு நம்மளால் விளையாட முடியும். சிங்கிள் கன் வாங்கினா நம்மளால் விளையாட முடியாது. இதில் இன்னொரு என்ன வேடிக்கையான விஷயம்னா நமக்கு வந்து இந்த பிஸ்டல்ஸ் ஃபுல்லாக வந்து சைடில் வந்து பாக்கெட் வந்து இல்லை சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னும் வந்து கரீனா வந்து புதுசாக வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. உண்மையாக கரைச்சல் தான் பண்ணால் நல்ல ஒரு ட்ரை தான் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த கன்னை பற்றியும் பார்ப்போம். இந்த கன்று வந்து ஷார்ட் ரேஞ்சில் வந்து எப்படி விளாடணும்னா வந்து கேம் பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த லாங் ரேஞ்சும் அந்தளவுக்கு விளாட மாட்டேது. ஷார்ட் ரேஞ்சை வந்து வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஷார்ட் ரேஞ்சில் பார்க்கும் போது இந்த கன் வந்து நல்லா தான் இருக்குது. பட் லாங் ரேஞ்செலாம் ஒழுங்காக இல்லை. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ். ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். வேறு எது வேணாம். ஓகே கைஸ் பை பை. சி யூ.